ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர் டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் ஒரு முக்கியமான சர்க்குலர் வந்துருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் பிஎட் செகண்ட் இயர் எம்எட் செகண்ட் இயருக்கான எலிஜிபிலிட்டி ஃபீஸ் பற்றி ஒரு முக்கியமான சர்க்குலர் வந்து இப்போ வந்து டிஎன்டி சைடிலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது போய் இந்த சர்குலர் வந்துருச்சு இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆல் அப்ளைட் அட் பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் எம் எம்எட் ஸ்பெஷல் எஜுன் காலேஜ் டிஎன்டியூ பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் எம்எட் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிகிரி ப்ரோக்ராம் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் ஃபார் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் ஜூரிங் த அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பிஎட் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க இப்போ செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான எலிஜிபிலிட்டி ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கனா இங்கே கொடுத்துருக்காங்க டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஃபீஸ் த ஃபிக்ஸ்டு ஆஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லெவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெஸ்பெக்ட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர் ஹூ அட்மிட்டட் த பிஎட் எம்எட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் கீழே பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் த்ரூ த ஆன்லைன் மோட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காலேஜ் ஆர் ரிக்வஸ்ட் ரிமேட்டட் த எலிஜிபிலிட்டி ஃபீஸ் இன் த ஃபாலோயிங் லிங் விச் தவைலபிள் த யூனிவர்சிட்டி வெப்சைட் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அதாவது பிஎட் செகண்ட் இயர் எம்எஸ் செகண்ட் இயர் இந்த எலிஜிபிலிட்டி ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்டி website வெப்சைட்லேயே அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி வந்து பே பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க அதாவது கைண்ட்லி கைண்ட்லி மேக் த ஆன்லைன் பேமெண்ட் பை யூசிங் நெட் பேங்கிங் ருபே கார்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஃபீஸ் வந்து பே பண்ணலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி ஃபீஸ்னால் என்ன தெரிஞ்சிக்கலாம் ஸோ எலிஜிலிட்டி ஃபீஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது உள்கட்டமைப்பு வசதி வளர்ச்சி அதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் பண்பாடு மற்றும் இளைஞர் விழா இதுக்கு ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் விளையாட்டு கட்டணம் இதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நூலகம் இதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டோட்டலாக வந்து நீங்கள் செகண்ட் இயரில் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணுனா நூற்றி எண்பது ரூபா வந்து பே பண்ணணும் சரிங்களா ஸோ இதில் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நான் ஆல்ரெடி எலிஜிபிலிட்டி ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் இயர்லேயுமே நீங்கள் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் வந்து பே பண்ணணும் செகண்ட் இயர்லேயுமே பிஎடுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஸோ அதுக்கான ஒரு விளக்கத்தை இதில் பார்த்துடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஃபீஸ் பார் பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் எம்எடிகிரி ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் இயரில் த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார் ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதிவு கட்டணம் இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு தான் சரிங்களா ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே எலிஜிபிட்டி ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு விளக்கம் தான் இது பதிவு கட்டணம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா உள்கட்டமைப்பு வசதி மேம்பாடு கட்டணம் இதுக்கு ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் பண்பாடு மற்றும் இளைஞர் விழா கட்டணம் இதுக்கு ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் விளையாட்டு கட்டணம் இதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நூலக கட்டணம் இதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தகுதி கட்டணம் அதாவது எலிஜிபிலிட்டி ஃபீஸ் இன்க்ளூடிங் இரநூத்தம்பது ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா எலிஜிபிலிட்டி ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் இப்போ பிஎட் செகண்ட் இயர் போறீங்க நீங்கள் செகண்ட் இயர் போகிறதுனால நீங்கள் மறுபடியும் வந்து அகைன் வந்து எலிஜிபிலிட்டி ஃபீஸ் வந்து பே பண்ணோம் இது வந்து ஒரு நூற்றி எண்பது ரூபா வரும் சரிங்களா ஸோ அங்கே சர்க்குலர் சொன்னது தான் உள்கட்டமைப்பு வசதி மேம்பாடு இது ஒரு நாற்பது ரூபா பண்பாடு மற்றும் இளைஞர் விழா இது ஒரு நாற்பது ரூபா விளையாட்டு கட்டணம் இது ஒரு ஐம்பது ரூபா நூலக கட்டணம் இது ஒரு ஐம்பது ரூபா டோட்டலாக வந்து நூற்றி எண்பது ரூபா வந்து நீங்கள் செகண்ட் இயரில் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் வந்து பே பண்ணணும் சரிங்களா ஸோ ஒரு ஸ்டூடண்ட் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க இதே மாதிரி நான் ஆல்ரெடி வந்து பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணாலுமே செகண்ட் இயர்லேயும் ஒரு எலிஜிபிலி ஃபீஸ் வந்து இருக்கு நூற்றி எண்பது ரூபா சரிங்களா ஸோ மறக்காத இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ